அண்ட் இந்த இடத்துல ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதாவது இப்போ நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிறது வந்து சோர்ஸ் வியூ, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் கோட் வியூ. இந்த இடத்துல நம்ம கோட் மட்டும் எழுத முடியும். அண்ட் இதுக்கு என்ன ஒரு வியூ இருக்குது, டிசைனர் வியூ. கீழே பாட்டமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிசைனர் வியூ, ஸ்ப்ளிட் வியூ அண்ட் சோர்ஸ் வியூ. ஸோ இந்த மூணு வியூவுமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டெவலப்பிங் சைடில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறது வந்து மோஸ்ட்லி டிசைன் வியூ அண்ட் சோர்ஸ் வியூ. ஸ்ப்ளிட் வியூ நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறது இல்லை. பட் இதோட யூசஸ் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபாஸ்ட் நான் ஸ்ப்ளிட் வியூவிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஜஸ்ட் அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா என்னோட மெயின் விண்டோ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாக டிவைட் ஆகிடும். ஒன்று வந்து கோட் ஃபுல்லாக இருக்கும், இன்னொன்று வந்து வெறும் ஸ்க்ரீன் மட்டும் இருக்கும். ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, என்னுடைய கோட் வியூவில் நான் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய கீழே இருக்க இந்த ஏரியாவில் ஹைலைட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் டெமோ பேஜ் அப்படின்னு அடிக்கிறேன். அடிச்சுட்டு என்னுடைய இந்த ஏரியாவில், ஐ மீன் இந்த ரெக்டாங்குலர் ஏரியாவில் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே நான் என்னோடய கோட் வியூவில் திஸ் இஸ் டெமோ பேஜ் அப்படின்னு அடித்தோம் இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக அது இங்கே அப்டேட் ஆகிடும். ஸோ அது ஏன் அப்டேட் ஆகுதுன்னா, இந்த கோடோடைய கிராஃபிக்கல் ரீப்ரசன்டேஷன் தான் இந்த ஏரியா. ஸோ இங்கே நம்ம கோடை டைப் பண்ணுவோம். ஆக்சுவலாக அது எந்த மாதிரி சேஞ்சஸ், நம்ம எழுதுகிற கோட் எந்த மாதிரி சேஞ்சஸ் ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம இந்த ஏரியாவில் பார்க்கலாம். ஸோ அதுதான் இந்த ஏரியா. இதை வந்து டிசைனர் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து கோட் வியூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கோட் வியூவில் நம்ம கோடை எழுதிட்டு டிசைன் வியூவில் அதோடைய ப்ரிவியூவை பார்க்கலாம், பிஃபோர் நம்ம வந்து நம்மளுடைய ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், நான் இதில் இன்னொரு பேஜ் கிரியேட் பண்ணுறேன். என்னுடைய லெசன் 01 கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக், ஆட் நியூ ஐட்டம், வெப் ஃபார்ம், என்னோடய லாங்குவேஜ் விஷுவல் சி ஷாப். அண்ட் இதுக்கு நேம் வந்து நான் வந்து செகண்ட் பேஜ் அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பிளேஸ் கோட் இன் செப்பரேட் ஃபைல் இருக்கு, அதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் செகண்ட் கிரியேட் பண்ண அந்த செகண்ட் பேஜ் .exe பேஜ் பேஜுக்கும் ஃபஸ்ட்டு நான் கிரியேட் பண்ண பேஜ் 1.exe பேஜ் பேஜுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு நான் கிரியேட் பண்ண அந்த பேஜில் வந்து இந்த லிப்சஸ் வரும், அதை கிளிக் பண்ணால் அதுக்கு கீழே இன்னொரு ஃபைல் இருக்கும், கோட் பிகன் ஃபைல். பட் நான் செகண்ட் பேஜை வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா ஏன் அப்படின்னா, நான் வந்து பிளேஸ் கோடின் அந்த செப்பரேட் ஃபைல் அந்த ஏரியாவை நான் டிக் பண்ணேன் இல்லையா. ஸோ அதனால தான் எனக்கு இந்த பேஜ் கிரியேட் ஆச்சு. நான் என்னோடய செகண்ட் பேஜ் கிரியேட் பண்ணும்போது நான் அதை டிக் பண்ணவே இல்லை, அதை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டேன். ஸோ அதனால தான் எனக்கு இந்த கோட் பிகின் ஃபைல் வந்து கிரியேட் ஆகலை. ஸோ இந்த ஃபைலுக்கும் இந்த ஃபைலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இது கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த பேஜ் 1.exe பேஜில் வந்து இந்த கோட் பிகின் ஃபைல் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஷீஷாப்பை எழுதுவோம், அதாவது எவெண்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த இடத்துல தான் எழுதுவோம். பட் என்னுடைய செகண்ட் பேஜுக்கு வந்து நான் இந்த ஆப்ஷனே கொடுக்கல. ஸோ அப்போ நான் எங்கே என்னுடைய ஷீஷாப்பை எழுதுவேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ அந்தமாதிரி டைமில் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபஸ்ட் என்னுடைய பேஜ் 1.exe பேஜுக்கு போய்க்கிறேன். என்னுடைய ஸ்டாண்டர்ட் டூல் பாக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது நம்மளுடைய டூல் பாக்ஸ். ஸோ இதுக்கு இத்தனை டைப் ஆஃப் டூல்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ நான் ஃபஸ்ட் என்னுடைய ஸ்டாண்டர்ட் டூல் பாக்ஸில் போய்ட்டு அந்த சின்ன லிப்ஸஸை கிளிக் பண்ணுறேன். எனக்கு இந்த ஸ்டாண்டர்ட் டூல்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணும். ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய பட்டன் கண்ட்ரோல் இருக்குது, இந்த பட்டன் அதை நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே போடுறேன். ஸோ போட்டோன்னா எனக்கு ஒரு பட்டன் கிரியேட் ஆகிடும், ரொம்ப சிம்பிள். இதுக்கு நம்ம தனியாக கோடு எழுத வேண்டியா எழுதணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நான் ஜஸ்ட் இந்த கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இதுக்குள்ளே போட்டேன். ஸோ இப்போ என்னுடைய நான் சோர்ஸ் வியூக்கு நான் போகிறேன். சோர்ஸ் வியூக்கு போனோன்னா இங்கே சம் கோட்ஸ் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஒன் லைன் கோட் வந்து விஷுவல் ஸ்டுடியோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஜஸ்ட் நான் இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டோன்னா எனக்கு இந்த கோட் ஜென்ரேட் ஆயிருக்கு. நான் இப்போ அதை உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன். ஸோ நான் என்டர் 30 ரெட் லைன் கீழே வந்துடுறேன். ஸோ இப்போ என்னோடய பட்டனை நான் ஸ்டாண்டர்ட் டூல் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே போடுறேன். ஸோ நான் போட்டோனே எனக்கு இந்த பட்டன் வந்து எப்படி கிரியேட் ஆகுது பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட் பட்டனுடைய ஐடி வந்து பட்டன் 1 கிரியேட் ஆயிருக்கு, இது செகண்ட் பட்டன் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே அப்படி தான், இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய பேசிக் HTML மாதிரி போயிட்டு ஒரு பட்டன்னா நம்ம ஒரு பட்டன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அண்ட் என்னோடய இப்போ நான் என்னோடய டிசைனர் வியூக்கு வரேன். ஒரு பட்டனை டெலிட் பண்ணிடுறேன், செலக்ட் பண்ணி உங்கள் கீபோர்டில் டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள், டெலிட் ஆகிடும். அண்ட் என்னோடய செகண்ட் பட்டன், இதை நான் வந்து ஜஸ்ட் இந்த பட்டனை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய பேஜ் வந்து வேறு ஒரு இடத்துக்கு ரீடைரக்ட் ஆகுது.
அதாவது என்னுடைய பேஜ் ஒனில் இருக்க பட்டனை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன், அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பேஜ் ஒன் டாட் ஏஎஸ்பெக்ஸ் டாட் சிஎஸ் அப்படின்ற ஃபைலுக்கு என்னை எடுத்துகிட்டு போய் விடுது. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, கோட் பிகைன் ஃபைல். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணுனா என்ன நடக்கணும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல எழுதணும். ஸோ இதுக்கு ரெண்டு ஃபைல் இருக்குது, பேஜ் ஒன் டாட் ஏஎஸ்பெக்ஸ் ஃபைல் அண்ட் பேஜ் ஒன் டாட் ஏஎஸ்பெக்ஸ் டாட் சிஎஸ் ஃபைல் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இந்த ஃபைல். இங்கே என்னோடய பட்டன் கண்ட்ரோல் இருக்குது, அந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னா என்ன நடக்கணும் அப்படின்றத நான் இந்த இடத்துல எழுத போகிறேன். பட் என்னோடய செகண்ட் ஃபைலுக்கு அந்த ஆப்ஷனை நான் தரவே இல்லை, என்னுடைய கோட் பிகின் ஃபைல் இல்லவே இல்லை. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் நான் இந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன், அந்த ஃபைலில் தான் இருக்கேன். அண்ட் நான் என்னோடய டிசைனர் வியூக்கு போய்க்கிறேன். அண்ட் இங்கே நான் ஒரு பட்டனை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போடுறேன். அண்ட் இந்த பட்டனை இப்போ டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த என்னுடைய ப்ரீவியஸ் பேஜில் டபுள் கிளிக் பண்ணோன்னே எனக்கு அது வந்து பேஜ் ஒன் டாட் ஏஎஸ்பிஎக்ஸ் டாட் சிஎஸ் ஃபைலுக்கு ரீடைரக்ட் பண்ணிச்சு. பட் இந்த ஃபைலில் நான் அந்த டாட் சிஎஸ் ஃபைலில் கிரியேட் பண்ணவே இல்லை. அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட் நான் என்னுடைய பட்டனை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். பண்ணணுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சேம் பேஜ்லேயே டாப்பில் ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு ஏரியாவை கிரியேட் பண்ணுது. தட்ஸ் ரன் அட் சர்வர். ஸோ இதில் இந்த ரன் அட் சர்வர்ன்றது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம், நான் அது உங்களுடைய லேட்டர் வீடியோஸில் சொல்கிறேன், இப்போதைக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க. அண்ட் எப்படி நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ் எழுதும் போது நம்ம ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுவும் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுது. அண்ட் அதுக்கு உள்ள அந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படின்றத நம்ம எழுதுறதுக்கு நமக்கு இங்கே அலோவ் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு பேட் ப்ராக்டிஸ். ஸோ இந்த மாதிரி ஃபைலை வந்து நம்ம கிரியேட் பண்ணவே கூடாது, ஏன்னா ஒரே பேஜ்லேயே கோடுடைய கண்டென்ட் அதிகமாகிடும். அதே மாதிரி யூசர்ஸ் வந்து நம்ம கோடை வந்து பார்க்குறதுக்கும் நம்ம வழி வகுச்சிருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டேன். ஸோ அதனால் ப்ரோக்ராமர்ஸ் வந்து இந்த மாதிரி கோட்ஸை நான் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நம்ம ஷிஷா பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மேட் தான் கரெக்ட். ஏஎஸ்பிஎக்ஸ் பேஜ் தனியாக இருக்கணும், நம்முடைய கோட்ஸ் ஷிஷா கோட்ஸை வந்து தனியாக ஒரு பேஜில் எழுதணும். ஓகே, ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த வீடியோ செஞ்சோம்.